Hey guys, assalamu alaikum. Welcome back to Chef's Sri Lankan Lifestyle. I hope you all are doing good. இன்றைக்கு நாங்கள் ஹோம்மேட் மேயோனீஸ் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னால் நீங்கள் எந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஃபியூச்சர் அப்லோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஒரு முட்டைக்கு தான் மேயோனீஸ் செய்ய போகிறேன். ஸோ ஒரு முட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் சாப்ட் கார்லிக்கையும் போட்டுக்கோங்க. கார்லிக் உங்களுக்கு வேணுண்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணே மேலும். அதோட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்புத்தூள், ஒரு டீஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸுக்கு பிளெண்ட் பண்ணதுக்கு போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வினாக்கிரி போட்டேன். உங்களுக்கு வினாக்கிரி இல்லைன்னு சொன்னால் லைம் ஜூஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதையும் போட்டு 10 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நான் 1/4 கப் ரிஃபைண்ட் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில் ஒன்றே எடுத்துக்கோங்க, அப்போ தான் மேயோனீஸ் வந்து வாசம் இல்லாமல் வைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டு 10 செகண்ட்ஸுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக ஆயிலை ஊற்றி பிளெண்ட் பண்ண வானம். அப்படி பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு மேயோனீஸ் சரி வராது. எல்லா ஆயிலையும் 2 டேபிள் ஸ்பூன் இன்டர்வெல்லில் ஊற்றி முடித்ததுக்கு போகிறோம். லாஸ்ட்டாக 30 செகண்ட்ஸுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மேயோனீஸுக்கு பெப்பருக்கு பதிலாக உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு செஞ்சு கொள்ளலாம். இதை உங்களுக்கு 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மேயோனீஸ் ஷவர்மாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். க்ரீமி மேயோனீஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.